ஹாய் நண்பர்களே, உங்களை அன்புடன் வரவேற்பது சேவல் மரபு கலை. நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நம்ம ரெக்கைக்கு சொல்லிட்டோம், சில நண்பர்கள் தனியாக வாளுக்கும் சொல்லுங்கள் நண்பா, வாள் வேகமாக வளர்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கள் நண்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேள்வியில் கேட்கணும்னா இன்ஸ்டாகிராமில் சேவல் மரபு கலை அப்படிங்கிற ஐடியில் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக தெளிவுபடுத்தும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நண்பர்களே, இப்போ வந்து சேவல் குறிச்சி ஆகுது அப்படின்னாதான் நம்ம வந்து மொத்தமாக முடியெல்லாம் கூட்டிட்டு தலையிலேருந்து வாள் வரைக்கும் மொத்தமாக முடி கூட்டிட்டு மறுபடியும் வளரும். நண்பர்களே, இப்போ அப்படி இல்லாமல் ஒன்று ரெண்டு வாள் பிஞ்சுக்கிச்சு நண்பா, கூண்டு சின்னமாக நான் நண்பர்கிட்ட கொடுத்துருந்தேன், தெரிஞ்ச பையன்கிட்ட கொடுத்துருந்தேன், அவன் இந்த மாதிரி கூண்டு சின்ன கூண்டை போட்டு வாள் போச்சு நண்பா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீச்சல் போடுற நண்பர்களே, நம்ம சும்மா பிடுங்கி விட முடியாது. பிடுங்கி விட தெரியாமல் பிடுங்கி விட்டோம் அப்படின்னா சுருண்டுக்கிட்டு வாள் முளைக்கும், மற்ற வாள் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வராது, பழைய வாள் மாதிரி. அதுக்கு தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லுவோம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு நம்ம சேவலை நீச்சல் போடணும், வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சேவலை நீச்சல் போடுங்க. போட்டதுக்கப்புறம் அந்த கரையிலே வச்சு வாளை பிடிச்சிக்கிட்டு நேராக இழுக்கணும். நம்ம திருப்பி இழுத்துட்டோம் இல்லை இங்கிட்டு சுற்றி இழுத்துட்டோம் அப்படின்னா சுற்றிக்கிட்டு வளர்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவும் சின்னமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பல்ல வச்சு தான் நம்ம கடிச்சு இழுத்தாகணும். அப்படி நம்ம எனக்கு இதுவரை நான் அந்த மாதிரி வாழலாம் பிடுங்கன்னு எனக்கு வந்து எதுவும் பண்ணதில்லை நண்பா அப்படின்னா, நீங்கள் வந்து யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட நல்லா கொஞ்சம் சேவை வளர்க்குறவங்கள்ட்ட கேட்டு அவங்களே இல்லைனா அதை சரி பண்ணி கொடுக்க சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கடியாக வளருது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மீன் கழுவுன தண்ணீர் தெரியுமா, அது வந்து வளரும் போது இது பண்ணணும். பூச்சிக்கடிக்கு வந்து நாயில் வந்து எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுலாம், டெட்டாயில் நாயில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுலாம். பூச்சி வெட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு தனியாகவும் நம்ம வீடு தெளிவாக சொல்லியிருக்கோம் வீடியோவில், அது தெரியலனா நீங்கள் பார்த்துக்கோங்க. நண்பர்களே, இப்போ வந்து நல்லா குறிச்சியாகி வந்துக்கிட்டு இருக்கு, வால் பகுதியும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எப்போதுமே வாலி தான் நண்பர்களே உடஞ்சிக்கிட்டே இருக்கும் நண்பா. அப்படின்னா மீன் நம்ம அலசின தண்ணி இருக்கா, அந்த தண்ணியை நம்ம அந்த வாலி பகுதியில் நல்லா ஊற்றி கொஞ்சம் நல்லா கையை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா கூட போதும் நண்பர்களே. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வேகமாக வளர்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா வளர்கிறதுக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டெப்பு தான், நம்ம எதுவும் கஷ்டப்பட தேவையில்லை, அதனால் ஈஸியாகவே பண்ணிடலாம். இதை மட்டும் பண்ணாலே போதும் நண்பர்களே வாள் வளர்கிறதுக்கு. நம்ம வாழை வந்து எப்படி அகற்றுறது, வாழை எப்படி நம்ம உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம எப்படி அதை அகற்றலாம், அதை எப்படி பிடுங்கி விட்டலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இதுலேயும். அதே மாதிரி தான் நண்பர்கள் நம்ம பண்ணணும். பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க, நம்ம வாட்டி இஷ்டத்துக்கு பறிக்கிறேன், சும்மா சக்கு சக்குன்னு பறிக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு மூணு வாள் விட்டு விட்டு உடஞ்சிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாள் ஒரு வாள், அடுத்து ஒரு ரெண்டு நாள், அடுத்து எப்போ அந்த வாள் வருதோ அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு வாள். ஏன்னா இல்லைனா ஒரு வாள் இப்போ மூணு வாள் இப்படி இருக்குது, இதுக்கு இடையில ஒரு ரெண்டு ரெண்டு வாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாள் விட்டு ஒரு வாள் இருக்குது, ஒரு வாள் இருக்குது, ஒரு வாள் இல்லை, ஒரு வாள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டை பிடிங்கி விட்ருவோம், அடுத்து வந்து ஒன்று. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செஞ்சோம்னா அதுக்கு வலி ரொம்ப கூட கொடுக்க ஆரம்பிச்சு நண்பர்களே. இது மட்டும் பண்ணாலே போதும், அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து என்ன பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பேச முடியும். நியூஸில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.